வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர்கள் கூடல் என்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியை சிறப்பாக முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற வலைத்தமிழ் அமைப்பினுடைய நிறுவனர் அருமை நண்பர் திரு பார்த்தசாரதி அவர்களுக்கும், வலைத்தமிழ் பன்னாட்டு மலரிலே என்னை எழுத்தாளராக அறிமுகம் செய்த எங்கள் பகுதியைச் சேர்ந்த சிறந்த எழுத்தாளர் ஆரூர் பாஸ்கர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற தோழி பிரதிபா பிரேம்குமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை மேலும் சிறக்க செய்வதற்காக வந்திருக்கின்ற பன்முக ஆளுமையான ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பாக அறிமுகம் செய்து கொண்ட எழுத்தாளர்களினுடைய உரையை கேட்டு நான் பிரமித்து போனேன். கண்டிப்பாக அவர்கள் எல்லாம் என்னை விட வயதில் இளையவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இந்த இளம் வயதிலேயே அவர்களிடம் இருக்கின்ற வாழ்க்கையை குறித்த ஆழமான புரிதல், பக்குவம், ஒரு எழுத்தாளரினுடைய கடமை என்ன, பணிகள் என்ன போன்றவற்றை எல்லாம் அவர்கள் எடுத்து வைத்த பாங்கு, இதையெல்லாம் பார்க்கிற பொழுது தமிழ் அயலகங்களிலே இன்னும் வேகமாக வளரும் வாழும் என்று தமிழினுடைய எதிர்காலம் குறித்த ஒரு நம்பிக்கையை விதைக்கிறது என்றுதான் நான் சொல்வேன். அந்த எழுத்தாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நீங்கள் மேன்மேலும் எழுத வேண்டும், சிறக்க வேண்டும். என்னை பற்றி சொல்வதானால், நான் மேகலா ராமமூர்த்தி. காரைக்காலை பிறப்பிடமாக கொண்டவள். காரைக்கால்ங்கிறது ஏற்கனவே ஒரு அறிமுகம் இருக்கு. 63 நாயன்மார்களுள் ஒருவரான புனிதவதியார் என்ற இயற்பெயர் கொண்ட காரைக்கால் அம்மையார் பிறந்த புனித ஊரிலே பிறந்த பேர் எனக்கு கிடைத்ததிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு நான் புளோரிடாவிலே லேக்லாந்து பகுதியிலே வசிக்கிறேன். புளோரிடா பல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திலே பொறியியல் சார் இயற்பியல் துறையிலே பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இலக்கிய பயணம் என்று எடுத்துக்கொண்டால், நான் ஒரு பேச்சாளராகத்தான் என்னுடைய பயணத்தை தொடங்கினேன் என்று சொல்ல வேண்டும். பள்ளி நாட்களிலே அதிக பேச்சு போட்டிகளிலே கலந்து கொண்டு பரிசு பெற்றிருக்கிறேன். கட்டுரை போட்டிகள், கவிதை போட்டிகளிலும் கலந்து பரிசுகள் வென்றது உண்டு. ஆனால் முக்கியமான அடையாளமாக பேச்சுதான் இருந்தது. கல்லூரி காலத்திற்கு பிறகும் கூட நிறைய தமிழ் அறிஞர்களோடு பேசக்கூடிய அருமையான வாய்ப்பு எனக்கு அமைந்தது. அதை இந்த நேரத்திலே நான் சொல்ல வேண்டும். திருச்சியினுடைய மிகச்சிறந்த அடையாளமாக கருதக்கூடிய முனைவர் சத்யசீலன் ஐயா அவர்கள், முனைவர் அறிவொளி ஐயா அவர்கள், தருமபுரம் ஆதீன கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர் முனைவர் சிவச்சந்திரன் ஐயா அவர்கள், எங்கள் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த சிறந்த பேச்சாளர் சாரங்கபாணி ஐயா அவர்கள், இன்னும் பலரோடு மேடைகளிலும் பட்டிமன்றங்களிலும் பேசக்கூடிய அருமையான வாய்ப்பு எனக்கு இளம் வயதிலேயே அமைந்தது. அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு திருமணமாகி வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்னுடைய பேச்சு துறையிலே ஏற்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பெல்லாம் இந்த ஜூம் மாதிரி எல்லாமே எதுவும் வரலையா, அதனால பேசுவதற்கே வாய்ப்பில்லை. டேம்பா பகுதியிலே அவ்வப்போது இலக்கிய கூட்டங்கள் நடைபெறும். அதிலே நான் பாரதியார், பாரதிதாசன் கவிதைகள் போன்றவற்றையெல்லாம் அவர்களோடு பகிர்ந்து கொள்வதுண்டு. ரொம்ப லைட்டான விஷயங்களை தான் அவர்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன். இப்படியாக சென்று கொண்டிருந்தது. இது என்ன இப்படி போயிட்டு இருக்கு, பேசுவதற்கும் வாய்ப்பு இல்லை, என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்பதான் எழுதலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. என்னுடைய தாயார் தான் அதை சொன்னாங்க, நீ பேசிட்டே இருக்க, பேசுறதெல்லாம் காத்தோட போயிடும், எழுதுறது தானே கல்மேல் எழுத்தாக நிற்கும், நீ எழுத முயற்சி பண்ணலாமே அப்படின்னு என்னுடைய தாயார் தான் எனக்கு அந்த ஊக்கத்தை அளித்தார். எப்படி எழுதுறது, எந்த பத்திரிகையில எழுதுவது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த போது தற்செயலாக வல்லமை என்ற மின்னிதழை நான் பார்த்தேன் இணையத்திலே. அப்ப வந்து ஒரு சிறுகதை வந்திருந்தது. அதுல பொன்வண்டு அப்படின்ற ஒரு சிறுகதை பவளசங்கரி என்பவரால் எழுதப்பட்டிருந்தது. முழுமையா எழுதல, அந்த சிறுகதையினுடைய ஒரு பாதியை எழுதிவிட்டு அதை நீங்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசகர்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்திருந்தாங்க. சரி, நம்ம எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையினுடைய ஓட்டத்தை ஒட்டி அதனுடைய முடிவுரை பகுதியை நான் எழுதி அனுப்பினேன். ஆனா பிரசுரமாகும்ல எனக்கு நம்பிக்கை இல்லை, சும்மா எழுதி பார்ப்போம் அப்படின்னு தான் நான் எழுதி அனுப்பினேன். ஆனா ஆச்சரியப்படத்தக்க வகையிலே மறுவாரமே அது பிரசுரமாகி இருந்தது. இப்படித்தான் ஒரு சிறுகதைக்கு முடிவுரை எழுதி என்னுடைய எழுத்து பயணத்திற்கு நான் முகவுரை எழுதினேன் என்று சொல்ல வேண்டும். பிறகு தொடர்ந்து வல்லமை இதழிலேயே பல சிறுகதைகள் எழுதினேன். கவிதைகள், கட்டுரைகள் போன்றவற்றை எல்லாம் தொடர்ந்து எழுதினேன். இப்போது அந்த வல்லமை இதழினுடைய ஆசிரியர் குழுவிலும் நான் இருக்கிறேன். ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது அல்லாமல் தினமணி தமிழ்மணியிலே என்னுடைய இலக்கிய கட்டுரைகள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றன. அமெரிக்காவிலே தென்றல் முல்லை இதழிலே சில ஆக்கங்கள் வெளிவந்திருக்கின்றன. திண்ணை இதழிலே சில படைப்புகளை வெளியிட்டிருக்கிறேன். குறிப்பாக நான் கதைத்துறையிலே அதிகம் கவனம் செலுத்தவில்லை. ஆரம்ப காலங்களிலே சில சிறுகதைகள் எழுதினேன், அதோடு அப்படியே அதை விட்டுட்டு ஆராய்ச்சி கட்டுரைகள், இலக்கியம் சார்ந்த கட்டுரைகள், வரலாறு சார்ந்த கட்டுரைகள், இந்த பகுதியில தான் அதிகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன். கவிதைகளும் ஒரு புறம் எழுதுவது உண்டு. என்னுடைய முதல் நூல் 2015 வெளிவந்தது. அது அச்சு நூலாக வெளிவந்தது. பன்மணி கோவை என்ற தலைப்பிலே நான் பல இதழ்களிலும் எழுதிய பல்வேறு கட்டுரைகளினுடைய தொகுப்பாக அதுல வந்தது. அதுல திருக்குறள் சார்ந்த கட்டுரையும் உண்டு, சங்க இலக்கியம் சார்ந்த கட்டுரையும் உண்டு, பக்தி இலக்கியத்திலே திருநாவுக்கரசரினுடைய
தமக்கையாரான திலகவதியார் குறித்த கட்டுரையும் உண்டு. மருது சகோதரர்கள் குறித்து காணப்பேரையில் தந்த மான வீரர்கள் அப்படின்ற தலைப்பிலும் ஒரு கட்டுரை உண்டு. காணப்பேருங்கிறது காளையார் கோவில் என்று இப்போது அழைக்கப்படுகின்ற ஊரினுடைய பண்டைய பெயர். அந்த கட்டுரையும் உண்டு. இப்படி பல்தரப்பட்ட கட்டுரைகளும் அதிலே இடம்பெற்றிருந்ததால் அதற்கு பன்மணி கோவை என்று பெயர் சூட்டியிருந்தேன். அதை தொடர்ந்து இரண்டாவதாக என்னுடைய நூல் 2020 சென்ற ஆண்டுதான் நான் வந்து அமேசான் கிண்டிலே ஒரு மின் நூலாக வெளியிட்டேன். உலக அறிஞர்கள் குறித்து அந்த நூலிலே பல கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நூலை நான் எழுதுவதற்கான பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க தமிழ் வானொலியிலே நீங்க உலக அறிஞர்கள் பறித்து பற்றி ஒரு தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தினால் நன்றாக இருக்கும் என்று அதனுடைய நிறுவனர் அருமை நண்பர் ஆறுமுகம் பேச்சிமுத்து அவர்கள் என்னை கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையிலே நான் பல அறிஞர்களும் மக்களுக்கு அறிமுகம் இல்லாத பல அறிஞர்களாக தேடி தேடி தொகுத்து அந்த உரையை வழங்கினேன். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் அந்த உரை ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதிலே சில கட்டுரைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அறிவோம் அறிஞர்களை தொகுதி 1 என்ற தலைப்பிலே நான் மின்னூலாக வெளியிட்டேன். அது அல்லாமல் இன்னும் வெளியீடு காண்பதற்கு பல கட்டுரைகளும் சரி கவிதைகளும் தொகுத்து வைத்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலே நான் சந்திக்கக்கூடிய சவால் அல்லது சிக்கல் என்னவென்றால், என்னை போலவே இங்கு இருக்கக்கூடிய பல எழுத்தாளர்களுக்கும் அந்த சவால் இருக்கக்கூடும். பதிப்பகம் கிடைப்பதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. தமிழகத்திலே இருக்கக்கூடிய அச்சு பதிப்பகத்தை எப்படி அணுகுவது, எப்படி எங்களுடைய நூல்களை எல்லாம் வெளியிடுவது என்பது எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. நம்முடைய ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்கள் கூட நியூ செஞ்சுரி புக் ஹவுஸினுடைய இயக்குநராக இருக்கிறார் என்று நான் அறிகிறேன். ஐயா போன்றவர்கள் எங்களுக்கு உதவி செய்தால் நாங்கள் பல நூல்களை அச்சு பதிப்பாக வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை அமெரிக்க எழுத்தாளர்கள் சார்பாகவும் நான் இந்த நேரத்திலே என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். அடுத்து குறுந்தொகை சார்ந்த ஒரு கட்டுரை தொகுப்பு வெளியிட வேண்டும் என்று சில பதிப்பகங்களை அணுகி இருக்கிறேன். இன்னும் சரியான விடை எனக்கு கிடைக்கவில்லை. அந்த நூலை வெளியிட்டால் அது மக்களுக்கு மிகுந்த பயனுள்ள ஒரு நூலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆக இந்த பயணம் எங்களுடைய அயலக எழுத்தாளர்களினுடைய எழுத்து பயணம் தொடர வேண்டும் என்றால் அதற்கு தாய் தமிழகத்தினுடைய மக்களின் துணையும் தேவையாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பு பேசிய ஹேமா அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த எழுத்து துறையிலே ஈடுபடுவது என்பது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கோம், அலுவலக பணி வீட்டு பணி அது இது என்பதற்கு இடையிலே இப்படி எழுதுவது மக்களோடு உரையாடுவது என்பது ஒரு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மாமருந்தாக எல்லோருக்குமே குறிப்பாக பெண்களுக்கு இருக்கிறது என்ற அவருடைய கருத்தை நான் 100% ஆமோதிக்கிறேன். ஆகவே பெண்கள் இன்னும் பலரும் தொடர்ந்து எழுத வேண்டும். உங்களுக்கு தோன்றுகின்ற கருத்துக்களை எல்லாம் இப்போது நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. முன்பெல்லாம் நம்ம பத்திரிகைகள்ல வெளிவந்தாதான் நம்மை அடையாளம் காண்பார்கள் என்ற நிலை இப்போது இல்லை. இணையத்திலேயே நீங்க எழுதி உங்களை எழுத்தாளராகவோ ஒரு கவிஞராகவோ நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்திலே அமைந்திருப்பதால் இன்னும் பல பெண்கள் தயக்கமின்றி எழுத வர வேண்டும், தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வெளியிட வேண்டும். அந்த வகையிலே அது அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி மட்டுமல்ல, ஒரு புதிய திறப்பாகவும் இருக்கும், மன மகிழ்ச்சி தரக்கூடிய செயலாகவும் இருக்கும் என்று நான் அந்த கருத்தையும் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். என்னை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு மீண்டும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேகலா அவர்களே. ஒரு எழுத்தாளரின் மலைச்சாரலில் அப்படின்னு நினைஞ்ச மாதிரி இருந்தது. ரொம்ப அழகா நீங்க சொல்லியிருக்கீங்க எல்லா விடயங்களையும். அடுத்ததாக